மலிபனிலத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ் மலிபன் சாக்லேட் கிரீம் மலிபன் கிரீம் கிரக்கர் மலிபன் கோல்டு மாரி மலிபன் லெமன் பஃப் வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ளக பொறிமுறையில் தமிழருக்கு நீதி கிட்டாது. ஸ்ரீலங்கா மீது தடை விதிக்க பிரித்தானிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை. சீனாவுக்கு திருமலை துறைமுகத்திலிருந்து இல்மனை ஏற்றுமதி. 30 வருடத்துக்கு பின்னரான ஏற்றுமதி நடவடிக்கையில் இந்தியா அவதானம். அனைத்துலக நிதியத்தில் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு வழங்கப்படும் என சீனா நேரடி உறுதி. இந்தியாவின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களை அடுத்து அசைந்த பெய்ஜிங். குருந்தூர் மலை ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதில் பின்னிற்க போவதில்லை. பிணை விடுதலைக்கு பின்னர் செயற்பாட்டாளர்கள் சூளுரை. திமுக ராசாவின் சனாதனம் குறித்த கருத்துக்கு தமிழக பாஜக போர்க்கொடி. எதிர்வரும் 26ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்துக்கும் அழைப்பு. விளாடிமிர் புட்டினின் படை திரட்டல் அறிவிப்புக்கு பின்னர் ரஷ்யாவில் பதற்றம். நாட்டை விட்டு வெளியேற மக்கள் முண்டியடிப்பதாக மேற்குலக ஊடகங்கள் பரப்புரை. தியாகி திலீபனின் 12 நாள் தியாக அறவழி தடத்தின் 8ஆம் நாள் இன்றாகும். 35 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த இந்த தியாக பயணம் குறித்த பேசுபொருள் தமிழகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளிலும் தீவிரமாக பரவிய நிலையிலும் நல்லூர் ஆலயம் ஒன்றால் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி பழிந்திருந்தது. ஆனால் உண்ணாநிலை மேடையில் இருந்த திலீபனின் உடல்நிலையோ மிகவும் மோசமடைந்திருந்தது. அவரால் விழிகளை திறக்க முடியவில்லை. தன்னை சுற்றி நடப்பதையும் நோக்க முடியாத அந்த தியாக தருணம் மீண்டும் நினைவூட்டப்படுகின்றது. இனி விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நாட்களை நினைவு கூர்ந்து நகர்ந்து வரும் வாகன ஊர்தி பவனி 8வது நாளாக இன்றும் பயணித்துள்ளது. மன்னாரிலிருந்து மாங்குளம் வரை இந்த வாகன ஊர்தி பவனி இடம்பெற்றுள்ளது. தியாகி திலீபனின் நினைவேந்தல் நாட்களை நினைவு கூர்ந்து நகர்ந்து வரும் வாகன ஊர்தி பவனி இன்று மாங்குளத்தை சென்றடைந்துள்ளது. பொத்துவில் பிரதேசத்தில் கடந்த 15ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஆரம்பித்த திலீபன் வழியில் வருகின்றோம் என்ற ஊர்தி பவனி இன்று 8வது நாளாக நகர்கின்றது. இன்று காலை மன்னர் நகரிலிருந்து ஆரம்பித்த ஊர்தி பவனி மல்லாவியூடாக மாங்குளத்தை சென்றடைந்துள்ளது. இந்த நிலையில் ஊர்திக்கு மக்கள் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாளைய தினம் மாங்குளத்திலிருந்து கிளிநொச்சி வரை தியாகி திலீபனின் வாகன ஊர்தி பவனி இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு இனிமேல் உள்ளக பொறிமுறையால் தமிழ் மக்களுக்கு நீதி கிட்டாது என பிரித்தானியாவின் முக்கிய எதிர்க்கட்சியான லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் எட் டேபியும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரித்தானியாவின் புதிய வெளியுறவு அமைச்சர் ஜேம் கிளவலிக்கு அனுப்பிய தமது கூட்டு கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளக பொறிமுறைகள் ஏற்கனவே தோல்வியடைந்து உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நீண்ட காலமாக நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்கள் குறித்து கவலை தெரிவித்த லிப்டம் தலைவர் எட் டேவியும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினரான சாரா ஓல்னேயும் இலங்கையில் யுத்த குற்றங்களை செய்தவர்கள் உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். யுத்த குற்றங்களை செய்தவர்கள் தாம் செய்த குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிரித்தானியா தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து பிரித்தானிய அரசாங்கம் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது எனவும் இலங்கையில் தற்போது நடைபெறும் மனித உரிமை மீறல்களை புறக்கணிக்க கூடாது என்றும் அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் இலங்கையில் குற்றங்களை இழைத்தவர்களுக்கு மெக்னிட்சி பாணியிலான தடைகளை விதிக்க வேண்டும் எனவும் பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜேம்ஸ் கிளவலியிடம் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு நாகர்கோவில் பாடசாலை மாணவர்கள் 39 பேர் ஈவிரக்கமின்றி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாள் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. இந்த கொடூர நிகழ்வு இடம்பெற்று இன்றுடன் 27 ஆண்டுகள் கடக்கின்ற நிலையில் நினைவு கூறப்பட்டுள்ளது. 1995 செப்டம்பர் 22ஆம் தேதி யாழ்ப்பாணம் நாகர்கோயில் மத்திய பாடசாலையில் ஸ்ரீலங்கா விமானப்படையினரின் குண்டுவீச்சில் 39 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த படுகொலை நினைவு தினம் நாகர்கோவில் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிலையில் ஆறாதுயரில் வாய்விட்டு அழுது அஞ்சலி செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணியளவில் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு முன்பாக 2 பிள்ளைகளை பறிகொடுத்த சுந்தரலிங்கம் என்பவர் பொதுச் சுடரினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சுடர்கள் ஏற்றப்பட்டதுடன் நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாடசாலை மண்டபத்தில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் எம்.கே. சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட தரப்பினர் நினைவேந்தலை செய்திருந்தனர். 1995 செப்டம்பர் 22 யாழ்ப்பாணம் நாகர்கோவில் மத்திய பாடசாலையில் பகல் 12:30 மதிய நேர இடைவேளைக்கு மணியடித்த போது பிள்ளைகள் வெளியில் வந்து விளையாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பகல் 12:50 ஸ்ரீலங்கா விமானப்படைகளின் புக்காரா விமானங்கள் குண்டுகளை கண்மூடித்தனமாக வீசின. எதுவும் அறியாத மாணவர்கள் 25 பேர் மரமுன்றின் கீழே பதுங்கிக் கொண்டிருந்த நிலையில் உடல் சிதறி கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலின் போது 6 வயது குழந்தை முதல் 16 வயது சிறுவர் வரை மொத்தம் 39 பேர் ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டதுடன் 200 பேர் வரை படுகாயமடைந்தனர். இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 27 ஆண்டுகள் கடக்கின்ற நிலையில் இன்று நினைவு நாள் நினைவு கூறப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் பாரம்பரிய நிலத்தொடர்ச்சியை துண்டிக்கும் செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் திருமலை மாவட்டத்தின் வடக்கேயுள்ள ஒரு பெரும் நிலப்பரப்பை அனுராதபுரம் மாவட்டத்திற்கு இணைக்கும் முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறான நகர்வுகளின் நோக்கங்களின் ஒரு பகுதியாக 30 வருடங்களின் பின்னர் முதன்முறையாக திருமலை துறைமுகத்தில் இருந்து இன்று சீனாவிற்கு இல்மனைட் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளமை குறித்து இந்தியா அவதானம் செலுத்தியுள்ளது. இல்மனைட் ஏற்றப்பட்ட கப்பல் விரைவில் சீனாவிற்கு புறப்படும் என அறிவித்துள்ள ஸ்ரீலங்காவின் துறைமுக அதிகார சபை 30 வருடங்களின் பின்னர் முதன்முறையாக திருமலை துறைமுகம் நாட்டின் ஏற்றுமதிக்கு நேரடியாக பங்களிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் மீதான கனியபல சுரண்டலுக்கு விடுதலை புலிகளின் காலத்தில் கடும் தடைகள் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தின் வடக்கேயுள்ள ஒரு பெரும் நிலப்பரப்பை அனுராதபுரம் மாவட்டத்துக்குள் இணைக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இவ்வாறான நகர்வுகளின் நோக்கங்களின் ஒரு பகுதியாக 30 வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக திருமலை துறைமுகத்தில் இருந்து இன்று முதல் சீனாவுக்கு இல்மனைட் ஏற்றுமதி செய்யப்படும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது. ஆனால் இந்த ஏற்றுமதி குறித்து இந்தியா அவதானம் செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இது குறித்து இதுவரை இந்தியா எதனையும் தெரிவிக்கவில்லை. திருமலை துறைமுகத்தில் இல்மனைட் ஏற்றப்பட்ட கப்பல் விரைவில் சீனாவுக்கு புறப்படும் என அறிவித்துள்ள ஸ்ரீலங்காவின் துறைமுக அதிகார சபை 30 வருடங்களின் பின்னர் முதன்முறையாக திருமலை துறைமுகம் நாட்டின் ஏற்றுமதிக்கு நேரடியாக பங்களிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் மீதான கனியவள சுரண்டலுக்கு விடுதலை புலிகளின் காலத்தில் கடும் தடைகள் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு சொந்தமான குருந்தூர் மலையை மீட்கும் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு குருந்தூர் மலைப்பகுதியில் மத மற்றும் நில உரிமைகள் மீறப்படுவதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட முன்னாள் வடமாகாண உறுப்பினர் துரைராசா ராபிகரன், சமூக செயற்பாட்டாளர் இம்மயூரன் ஆகியோரே இதனை கூறியுள்ளனர். முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலையை சூழவுள்ள தமிழ் மக்களுக்குரிய 632 ஏக்கர் பூர்வீக காணிகளை தொழில் திணைக்களம் அபகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றமை மற்றும் நீதிமன்ற கட்டளையை புறந்தள்ளி விகாரையின் நிர்மாணப் பணிகள் நிறைவடைகின்றமை ஆகியவற்றை கண்டித்து நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் அப்பகுதி மக்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், குடிசார் சமூக பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மக்களோடு கலந்து கொண்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் ரத்தினராசா மயூரன் உள்ளிட்ட பலருக்கு எதிராக தொழில் திணைக்கள அதிகாரிகள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இருவரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். AR 673/18 என்ற வழக்கிலே மன்னனுடைய கட்டளையை மீறி செயற்பட்டதாலேயே இவர்கள் நேற்றைய தினம் இவ்வாறான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் எந்த விதமான இடஒதுக்கீடும் செய்யவில்லை எனவும் மலையடிவாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சாத்விக போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் மேலே அதாவது குருந்தூர் மலைக்கு சென்று அங்கே அபிவிருத்தி வேல் இடம்பெறுவதை அவதானிக்கிறார்கள். இதன் அடிப்படையிலேயே இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவும் கூறினோம். இதனை ஏற்றமன்று இருவரையும் பிணையில் விடுவித்ததுடன் நாளைய தினம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் அளிக்குமாறு கட்டளையாக்கியிருக்கிறது. இந்த வழக்கானது வருகின்ற வருடம் பிப்ரவரி 2 நியமிக்கப்பட்டிருக்கிறது.
செந்தூர் மலை எங்களுடைய பிரதேசம். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய மதம், எங்களுடைய நிலங்களை பெறுவதற்காக இறுதி வரை போராட்டம். நாங்கள் திமுகவுக்காக நீதியை பெற்றுக் கொள்வதற்கான நமது போராட்டம் தொடரும். இந்த தகவல்களை அனைத்தையும் உடனுக்குடன் முகவரியை செய்த அத்தனை ஊடகவியலாளர்களையும் நாம் பெருமனதோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கான நன்றி கடன் நிலை பலதடவை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் துரைராசா ரவிகரன் மற்றும் ரத்தினராசா மயூரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்து வடமாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. முல்லைத்தீவு பல்நோக்கு கூட்டுறவு சங்க விற்பனை நிலையத்துக்கு அருகாமையில் ஆரம்பமான கவனயீர்ப்பு பேரணி முல்லைத்தீவு நகரம் ஊடாக முல்லைத்தீவு காவல் நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது. குறித்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக இன்று நண்பகல் 12 மணியளவில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக ராமநாதன் வீதி ஊடாக பரமேஸ்வரா சந்தியை அடைந்து அங்கிருந்து சிறிது நேரம் வீதியை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பின்னர் பேரணியாக பல்கலைக்கழகத்தை சென்றடைந்தனர். சிங்கள அரசு, அதாவது பௌத்த பேரினவாத அரசு வந்து கைப்பற்றி கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக எமது முல்லைத்தீவு மண்ணிலே இருக்கும் குருந்தூர் மலையில் எமது பூர்வீக குடிகள் அங்கு தமது இருப்பிடத்தை மேற்கொண்டு அங்கு வழிபாடு செய்த அந்த ஆதிசிவன் ஆலயத்தை அழித்துவிட்டு அதே இடத்தில் அவர்கள் பௌத்த விகாரையினை கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பௌத்த விகாரையினை அங்கு கட்ட வேண்டாம் என்று நீதிமன்றத்தால் தடை விதித்திருந்த போதிலும் தமது சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் அதை கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் நாங்கள் எமது பல்கலைக்கழகம் சார்பாக அங்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு சென்றிருக்கும் வேளையிலே ஒரு நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட இடத்தில் அதில் எமது பாதுகாப்பு பிரிவினரின் பாதுகாப்பின் பிரகாரம் அங்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனை அனைத்து மக்களும் கருத்தில் கொள்ள வேண்டும், அரசும் கருத்தில் கொள்ள வேண்டும். எமது தமிழ் அரசியல் தரப்பினரும் இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தில் உங்களுக்கு மிக மிக பொறுப்பான விடயம் இருக்கின்றது. நேற்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்றது குருந்தூர் மலையிலே. அங்கு ஜவிகரன் மயூரன் என்பவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஒரு நீதிக்கு புறம்பான வேலையை ஈடுபட்டிருக்கும் போது அதற்கு எதிராக அங்கு கிளந்தெழுந்த இருவரையும் அவர்கள் கைது செய்துள்ளார்கள். அவர்களை உடனடியாக அரசு விடுக்க வேண்டும். இல்லையென்றால் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக வடக்கு கிழக்கு இணைந்து நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்வோம் என இச்சந்தத்தில் கூறிக்கொள்கின்றேன். இலங்கை மக்கள் சிறிய அளவில் ஒன்று கூடினாலேயே பாரிய அச்சமடையும் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் அந்த அச்சம் காரணமாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் பயன்படுத்தப்படுவதாக, அதற்கும் எதிராக நாட்டை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக இன்று போராட்டத்தில் பங்கேற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் கட்சியின் தலைவர் ரவூப் ககீம் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட, அவர்களை இணைத்து இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பயங்கரவாத தடை சட்டத்தினை உடனடியாக நீக்க வலியுறுத்தியும் தான் இந்த ஊர்திவழி போராட்ட பேரணி ஆரம்பமானது. அந்த வகையில் இன்னும் 2 நாட்களில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது அம்பாந்தோட்டை பிரதேசத்தை நோக்கி சென்றடையவிருக்கின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிபர் முன்னணியும் சர்வஜன நீதி அமைப்பும் இணைந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கக்கோரி காங்கேசன் துறை முதல் ஹம்மாந்தோட்டை வரை நாடு தழுவிய ஊர்திவழி கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இந்த கையெழுத்து போராட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதுடன் இன்று அரசு எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பமான காலிமுகத்திடலில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக்கோரும் இந்த கையெழுத்து பெறும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது காலிமுகத்திடல் பகுதியில் 100 கணக்கான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தமை எமது கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன், இராசா நக்கியன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம், ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க, இரான் விக்ரமரத்ன, முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும், ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹிரோனிகா பிரேமச்சந்திர, முன்னிலை சோசியலிச கட்சியின் உறுப்பினரான புபுது ஜெயகோட,
இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு காலிமுகத்துடல் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரஃபீல் மொஹமட்டுடன் நான் வில்சான் வின்சன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் அமைச்சரவை சந்திப்பிற்கு இடையூறு ஏற்படும் என தெரிவித்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக்கோரி முன்னெடுக்கப்படும் பேரணி ஊர்தியை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைப்பற்ற முயன்றதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். 2017 ரணில் விக்ரமசிங்கவாக இருந்த இன்றைய ரணில் ராஜபக்ஷ பிரசல்ஸ் நகருக்கு சென்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக உறுதி அளித்தார். 5 ஆண்டுகள் சென்றுவிட்டன, இதுவரை அதனை நீக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் வரை அதனை பயன்படுத்த மாட்டோம் என கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்றத்திலும் அவர் உறுதி வழங்கினார். எனினும் அதனையும் மீறி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எண்ணம் எமக்கில்லை. அந்த சந்திப்பில் எதுவும் நடைபெறாது. அமைச்சரவையை மேலும் எவ்வாறு விரிவுபடுத்துவது என்று அவர்கள் கலந்துரையாடுவார்கள். அந்த முரண்பாடுகளை அங்கு நீடிக்கிறது. அமைச்சரவை கூட்டத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினால் தனிப்பட்ட முறையிலே நீதிமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டுமென காவல்துறையினர் குறிப்பிட்டனர். உறுதி வழங்கிய பின்னரே கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்க அனுமதி அளித்தனர். போராட்டம் மக்களுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய போராட்டம் வீதிக்கு வரக்கூடிய நிலைமை இப்போ இந்த நாட்டில் மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பொதுஜன முன்னணி அரசாங்கமும் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் பயங்கரவாத சட்டத்தை முன்வைத்து கொண்டு இந்த நாட்டிலே மக்களை அவர்களை அடக்க முடியும் என்று அவர்களை அடக்க செய்ய இயலும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் பொதுஜன முன்னணி அரசாங்கத்துக்கும் ஒன்று கூற விரும்புகிறோம் என்னென்றால் இந்த நாட்டிலே மக்கள் இப்போது கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை வீதிக்கு இறங்கி போராடி அவரே இந்த நாட்டிலே இருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெளியேற்றத்துக்கு மிச்சம் காலம் போறது இல்லை. இந்த வேன் கொண்டு வந்து இதுக்கு சைன் பண்ண போக இந்த வேனை தூக்கி போனா போலீஸால் அது கூட இடம் கொடுக்க இல்லை. ஏன் இந்த ஜனநாயகமாக எங்களுக்கு பேச சுதந்திரம் இல்லையா? அதை நான் கேட்குறோம். ஜனநாயகமாக எங்களுக்கு வந்து வெளியே வந்து போராட்டம் செய்ய சுதந்திரம் இல்லையா? போராட்டம் ஒன்று செய்ய அதுக்கும் போலீஸ் வருது. நாங்கள் இப்போ காண்றோம் பல எண்ணிக்கையான போலீஸார் இங்கே இருக்கிறாங்க. என்னத்துக்கு இவ்வளோ பெரிய போலீஸார் என்னத்துக்கு இந்த இப்படி பயம் காட்டுறாங்க? இதுக்கு போகிற காசு யார் கொடுக்குறா? அந்த அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இது அரசியல் ரீதியாக மக்களை பழிவாங்குவதற்கான ஒரே ஒரு சட்டமே தவிர இந்த சட்டத்தினூடாக பயங்கரவாதத்தை தடுக்க முடியும் என்று சொன்னால் ஏன் ஈஸ்ட குண்டு தாக்குதலை தடுக்க முடியாமல் போனது? ஈஸ்ட குண்டு தாக்குதலுடைய குற்றவாளிகள் ஏன் இதுவரைக்கும் பிடிக்க முடியாமல் போனது என்றதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறோம். மன்னர் சுவாமி தோட்டம் கிராமத்தில் தேவாலயத்தினால் பராமரிக்கப்பட்டு வந்த காணிகளை மீளே கையளிப்பதற்கு ஸ்ரீலங்கா வனஜீவராசிகள் திணைக்களம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. சுவாமி தோட்டம் கிராமத்தில் கடந்த காலங்களாக தேவாலயத்தினால் பராமரிக்கப்பட்டு வந்த காணிகளை தேசிய பூங்கா அமைக்கும் திட்டத்திற்காக வனஜீவராசிகள் திணைக்களம் கையகப்படுத்தியிருந்தது. அடர்ந்த காடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வனவள பாதுகாப்பு மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களங்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட காணிகளில் விவசாயம் மற்றும் நீர் வேளாண்மை உற்பத்திகளை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவார காலத்தில் அவை தொடர்பான நடவடிக்கைகளை பூர்த்தி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மஹிந்த அமரவீரர் ஆகியோர் தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகள் மற்றும் யுத்தத்திற்கு முன்னர் மக்கள் பயன்படுத்திய காணிகள் போன்றவை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு உரியவர்களிடம் கையளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கான துறைசார் அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் வேண்டுகோளுக்கமைய வன பாதுகாப்பு மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சில் இன்று இடம்பெற்றது. இதன்போது மன்னார் சுவாமி தோட்ட கிராமத்தில் கடந்த காலங்களாக தேவாலயத்தினால் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தேசிய பூங்கா அமைக்கும் திட்டத்திற்கு அமைய வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீள அழைப்பதற்கும் குறித்த திணைக்களம் சம்மதித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், துறைசார் அமைச்சர்களின் அதிகாரிகள், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட கிளிநொச்சி, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவர அமெரிக்கா தொடர்ந்தும் உதவிகளை வழங்கும் என தெரிவித்துள்ளது.
ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 77வது கூட்டத்தொடரின் பக்கச் சந்திப்பில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியை சந்தித்த விக்டோரியா நுலாண்ட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வளமான நாட்டை கட்டியெழுப்ப அமெரிக்கா இலங்கையுடன் இணைந்து பணியாற்றும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை செயலர் விக்டோரியா நூலாண்ட் உறுதியளித்துள்ளார். அதே நேரம் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் மற்றும் இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கும் உதவிகள் குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடியதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 24ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் 77வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் இலங்கை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்க குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என சமய தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தவறான முகாமைத்துவம் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி பொதுமக்களுக்கு பாரிய இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீது மீண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி ஒரு சுமையை திணித்துள்ளது எனவும் இதனை ஐக்கிய மக்கள் சக்தி வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் மிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயல்களால் சமய தலைவர்கள் உட்பட பொதுமக்கள் மற்றும் இலங்கையில் உள்ள அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வாழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக எதிர்கட்சியினருடன் இணைந்து தாம் குரல் கொடுப்பதாகவும் நாட்டில் நடைபெறும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க மத தலைவர்களுக்கு உரிமையுண்டு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் மத தலைவர்களை விமர்சிக்கும் உயர் அதிகாரிகளை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தனது கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை சர்வதேச கடன் வழங்குநர்கள் உடனான நாளைய சந்திப்பின் போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கும் என ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நிதி ஆலோசகர்களான கிளிபோர்ட் சான்ஸ் மற்றும் லசார்ட் ஆகியோரின் உதவியுடன் இலங்கை கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை வகுத்துள்ளது என கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் நந்தலால் வீரசிங்க கூறினார். இலங்கை தனது கடன் மறுசீரமைப்பு குறித்த திட்டங்களை கடன் வழங்குநர்களிடம் முன்வைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் உதவும் எனவும் இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முறையாக தொடங்கி வைக்கும் எனவும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச வர்த்தக நிறுவனங்களால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள இறையாண்மை பத்திரங்களின்படி பெரியளவிலான கடன் தொகையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெற்றுள்ளது எனவும் இலங்கைக்கு முக்கிய இருதரப்பு கடன்களை சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் வழங்கியுள்ள அதேவேளை சில அண்டை நாடுகளும் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பான தனது பிரேரணையை முன்வைத்து நிதியுதவியை வழங்க தொடங்குவதற்கு இலங்கை தனது சர்வதேச கடன் வழங்குநர்களிடமிருந்து நிதி உத்தரவாதங்களை பெற வேண்டும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கூறியுள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு கடன் வழங்குநர்கள் ஆதரவளிப்பதாக உறுதியளிக்க வேண்டும் எனவும் அவர்களின் உறுதிப்பாடு இலங்கையின் முன்னேற்றத்துக்கான முதல் படி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடுத்த சட்ட நடவடிக்கையாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏனைய வர்த்தக கடன் வழங்குநர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு இணக்கம் தெரிவிக்காவிட்டால் இலங்கையின் பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதென நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற ஸ்ரீலங்கா அரசாங்கம் 16 தடவைகள் நிதியத்தை நாடியிருந்ததாகவும் 16 சந்தர்ப்பங்களுடன் ஒப்பிடும்போது 17வது தடவை வேறுபட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதிக வட்டி வீதங்கள் அறவிடப்படும் இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதும் மிக முக்கியமானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தில் தமது நாடு அங்கம் வகிப்பதாக தெரிவித்துள்ள சீனா சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை கூட்டத்தில் இலங்கைக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் கலந்துரையாடல்களில் முன்னேற்றம் குறித்து சீன தூதுவர் திருப்தி வெளியிட்டுள்ள நிலையில் இலங்கைக்கான சீனாவின் தொடர்ச்சியான பொருளாதார மற்றும் அரசியல் ஆதரவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மிகவும் மதிக்கின்றது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷெங்ஹாங் மற்றும் ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு
இன்று புதன்கிழமை கொழும்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது. இதன்போது இலங்கைக்கு மேலதிகமாக 400,000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான உணவு மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்க சீனா முன்வந்துள்ளதாக தெரிவித்த தூதுவர் உடனடி தேவைகளின் பட்டியலை வழங்குமாறு பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை தணிக்க சீனா வழங்கிய உதவிகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். ஐநா மனிதருமைகள் பேரவை உட்பட சர்வதேச மன்றங்களில் இலங்கையின் இறையாண்மைக்கு ஆதரவான சீன நிலைப்பாடு குறித்தும் பிரதமர் விசேடமாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று ரீதியான இருதரப்பு உறவுகள் குறித்து திருப்திகரமான குறிப்புடன் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. நேரடி தனியார் முதலீடுகளுடன் பொருளாதார பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை வழங்குவதற்காக விவசாயம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வளங்கள் துறைகளில் முதலீடுகளை இலங்கை வரவேற்கும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். இலங்கையில் பாடசாலை மாணவி மதிய உணவிற்காக தேங்காய் துண்டுகளை உட்கொண்டதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அதேநேரம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய ஜனாதிபதி அலுவலகத்தின் ஊடாக முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மினுபாங்குடி பகுதியில் மாணவ தலைவி ஒருவர் மதிய உணவிற்கு தேங்காய் துண்டுகளை பாடசாலைக்கு எடுத்து வந்ததாக தேசிய பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த செய்தி தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகம் கவனம் செலுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த செய்தி தொடர்பில் தகவல்களை பெற ஜனாதிபதி அலுவலகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்கமைய மினுபாங்குடி பிராந்திய பணிப்பாளர், கம்பகா மாவட்ட செயலாளர், கொங்கடமுள்ள புனித அந்தோனியார் கனிஷ்ட கல்லூரியின் அதிபர் ஆகியோர்களிடம் இருந்து தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் மாணவி வாழும் பிரதேச கிராம உத்தியோகத்தர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோரிடம் இருந்தும் தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அந்த தகவலின்படி அவ்வாறானதொரு சம்பவம் எதுவும் அப்பகுதியில் பதிவாகவில்லை என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு கூறியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக உணவு நெருக்கடி ஏற்பட்டால் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எந்தவொரு குழந்தையோ, நபரோ அல்லது குடும்பமோ உணவு நெருக்கடிக்கு உள்ளானால் இதற்கு தீர்வு காண விசேட வேலைத்திட்டம் ஒன்று பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் மட்டத்தில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியின் விசேட பணிப்புரையின் பேரில் ஜனாதிபதி அலுவலகத்தில் உணவு பாதுகாப்பு திட்ட பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கல்வித்துறை பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை எதிர்நோக்கும் ஆசிரியர்களும் மாணவர்களும் மன அழுத்தங்களுக்கு ஆளாகுவதுடன் அது அவர்களது கல்வி நடவடிக்கைகளை மேலும் பாதிப்படைய செய்துள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மே அவஸ்தாவே மே மேதகாலேதி அத்யாபன சேஸ்திரே சுவிசேஷ. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்கள் உண்ண உணவின்றி பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இலங்கையில் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நிலை மேலும் மோசமடைந்துள்ளது. இலங்கையில் நடத்தப்படும் சாதாரண தர பரீட்சை உள்ளிட்ட அனைத்து பரீட்சைகளும் சரிவர நடத்தப்படுவதில்லை. பரீட்சை பெறுபவர்களும் சரிவர வெளியிடப்படாமல் அதற்காக நீண்டகாலம் செலவிடப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையை எதிர்நோக்கும் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். கற்பித்தலும் பரீட்சைகளை வைப்பதும் மாத்திரம் கல்வித்துறையின் பொறுப்பு அல்ல. மாணவர்களின் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்க கல்வித்துறை முன்வர வேண்டும். இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவதாக அவரின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை, மெக்சிகோ மற்றும் சிரியாவில் உள்ள ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அண்மையில் நெதர்லாந்தில் உள்ள மக்கள் தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பு தனது விடாமுயற்சியை பலப்படுத்தியுள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு அகிம்சா விக்ரமதுங்க கூறியுள்ளார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபகரும் ஆசிரியருமான லசந்த விக்ரமதுங்க கடந்த 2009 படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக நெதர்லாந்தில் உள்ள மக்கள் தீர்ப்பாயம் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. கடந்த 13 ஆண்டுகளாக குறித்த தீர்ப்புக்காக தானும் தனது குடும்பமும் காத்திருந்ததாகவும்
பல வருடங்களாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் நீதி கோரிய மக்களை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாகவும் அகிம்சா விக்ரமதுங்க தெரிவித்துள்ளார். தனது தந்தை லசந்த விக்ரமதுங்கவுக்கு மக்கள் தீர்ப்பாயத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற தீர்ப்பு வெறும் ஆரம்பம் மாத்திரமே என்பதோடு தனது தந்தையின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மையை இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிடாத நிலையில் அதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என நீர்கொழும்பு பிரஜைகள் ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற உள்ளதாக அறிந்திருந்தும் அது குறித்து எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்காத ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமைதி காத்தது தீவிரவாத செயல் எனவும் நீர்கொழும்பு பிரஜைகள் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீர்கொழும்பு பிரஜைகள் ஒன்றியத்தினால் ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இலக்கான மக்களுக்கு நீதி கோரி கட்டுவப்பட்டிய பகுதியில் நேற்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த போது இதனை கூறியுள்ளனர். அதே போல் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் வந்து அவர்களுக்கு தக்க நேரத்தில் வந்து தொலைபேசிகளின் ஊடாக அந்த அழைப்புகள் வந்திருந்த பொழுதிலும் அவர்கள் இதனை நிறுத்துவதற்கான சரியான தக்க நடவடிக்கைகளை எடுக்காதது வந்து மன வருத்தத்தை அளிக்கின்றது. அதே போல அதற்கு பிறகு ஒரு தீர்க்கமான ஒரு இடமாக அரசியலில் ஒரு தீர்க்கமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் நான் இனி ஒரு தடவை தீவிரவாதத்தை நாட்டுக்குள் பிரவேசிக்க விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டுதான் அதிகாரத்துக்கு வந்திருந்தார். மறுபடியும் அவர் மாறி மறுபடியும் மாற்றம் அரசாங்கத்தில் ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது மறுபடியும் முதல் இருந்த தலைவர்களே மறுபடியும் நாட்டை ஆளுகின்றவர்களாக மாறியிருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றதே தவிர உண்மையாகவே இந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளோ மக்களினுடைய உரிமைகளுக்கான தீர்வுகளோ வழங்கப்படுவதில்லை. எங்களுடைய நாடானது 30 வருடகால யுத்தத்தினால பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை வந்து இழந்த ஒரு நாடாக இருக்குது. வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் இன்னும் தங்களுடைய உறவினர்களுக்காக தன்னுடைய கணவருக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக வந்து எங்களுடைய பிள்ளைகள் எங்கே காணாமலாக்கப்பட்ட அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் அவர்களினுடைய பிள்ளைகளுக்காக குரல் கொடுத்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தை செய்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் சங்கிலியன் தோரணவாயில் புனரமைப்பு பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மரபுரிமை மையத்தின் நிதி பங்களிப்பில் தொல்லியல் திணைக்களமும் இணைந்து புனர் நிர்மாண பணிகளை ஆரம்பித்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் க விமலநாதன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், மாவட்ட விவசாய பணிப்பாளர், மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் புதிய அரசியலமைப்பு இன்று நடைபெற்ற விசேட மகாசபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாப்பு வரைவை மேற்பார்வை செய்வதற்காக சர்வதேச உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் இரு பிரதிநிதிகளும் ஆசிய கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் பிரதிநிதிகளும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சேதன வீட்டுத்தோட்ட பயிற்சிகை தொடர்பாக விழிப்புணர்வூட்டும் செயலமர்வு திருவண்ணாமலை மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளரின் வழிகாட்டலின் கீழ் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மூதூர் வலயத்துக்குட்பட்ட விவசாய போதனாசிரியர்கள், சிறந்த விவசாய நடைமுறை உத்தியோகத்தர், விவசாயிகள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ளக பொறிமுறையில் தமிழருக்கு நீதி கிட்டாது. ஸ்ரீலங்கா மீது தடை விதிக்க பிரித்தானிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை. சீனாவுக்கு திருமலை துறைமுகத்திலிருந்து இல்மனை ஏற்றுமதி. 30 வருடத்துக்கு பின்னரான ஏற்றுமதி நடவடிக்கையில் இந்தியா அவதானம். அனைத்துலக நிதியத்தில் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு வழங்கப்படும் என சீனா நேரடி உறுதி. இந்தியாவின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களை அடுத்து அசைந்த பெய்ஜிங். குருந்தூர் மலை ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதில் பின்னிற்க போவதில்லை. பிணை விடுதலைக்கு பின்னர் செயற்பாட்டாளர்கள் சூளுரை.
திமுக ராசாவின் சனாதனம் குறித்த கருத்துக்கு தமிழக பாஜக போர்க்கொடி. எதிர்வரும் 26ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்துக்கும் அழைப்பு. விளாடிமிர் புட்டினின் படை திரட்டல் அறிவிப்புக்கு பின்னர் ரஷ்யாவில் பதற்றம். நாட்டை விட்டு வெளியேற மக்கள் முண்டியடிப்பதாக மேற்குலக ஊடகங்கள் பரப்புரை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.